जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा। ஏற்கனவே சில வீடியோகளிலே எல்லாம் மாங்கல்ய பொருத்தத்தை பற்றி அது எப்படி பார்க்கணும் இப்படி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இப்பவும் சொல்ல போகிறேன். இது ஒரு பொண்ணோட ஜாதகம், இது பையனோட ஜாதகம். ஆன்லைனில் பார்த்த ஜாதகம் தான் இது. அப்போது அவங்க பார்க்கும்பொழுது நான் கேட்டேன், அந்த பையனோடையும் பொண்ணோடையும் ஜாதகம் அனுப்பி கொடுத்தாங்க. ஆன்லைனில் தான் ஜாதகம் பார்க்குறோம், வீடியோ கான்ஃபரன்ஸ். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் பையனோட வீட்டுக்காரர்களா இல்லை பொண்ணோட வீட்டுக்காரர்களா அப்படின்னு கேட்டேன். பொண்ணோட வீட்டுக்கார் அப்படி சொன்னாங்க. பொண்ணுக்கு நல்ல அழகு இருக்குது, நல்ல வித்தி இருக்குது, நல்ல உத்தியோகம் இருக்குது, எல்லா சௌபாகியங்களும் இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமா சுவாமி, எல்லாம் இருக்குது, அப்புறம் ஏன் இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். இவர் இப்போ ஒன்று சேர்ந்து இருக்கா இல்லை பிரிஞ்சிருச்சா அப்படின்னு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 3.5 வருஷம் ஆச்சு சுவாமி. ஆனால் இப்போ 2 வருஷமாக டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவர் டிவோர்ஸும் தர மாட்டாங்க, சந்தோஷமாக வாழவும் விட மாட்டாங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படி சொன்னாங்க. அப்போ பாருங்க, இங்கே பொருத்தம் உத்தம பொருத்தம் 7 பொருத்தம் இருக்குது. 100% அது கரெக்டு தான், நான் கூட ஜாதகத்தில் பார்த்தேன். ஆனால் இது நட்சத்திர பொருத்தம். அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். சரி, நீங்கள் நல்ல எத்தனையோ நல்ல நல்ல சாஸ்திரம் படித்த ஆச்சாரியன்மார் ஜோதிஷிகள் அங்கே இருக்காங்க, யாரையாவது பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம் இல்லையா? பார்த்தோம் சுவாமி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது 7 உத்தம பொருத்தம் இருக்குது, கட்டங்கள் தமிழ் உள்ள பொருத்தம் அவரை சுபம் என்று சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ அந்த அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் ஜோதிஷம் தெரியும். அவங்க ஒரு ப்ரொஃபஸர் அப்படி சொன்னார், அவருக்கு ஜோதிஷம் கூட கொஞ்சம் தெரியும், அவங்க அதில் அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உங்களோட பொண்ணோட ஜாதகம் சுத்த ஜாதகம் என்று சொல்லலாம், 100% அல்ல, ஏனென்றால் 2ஆம் இடத்துல செவ்வாய் மாந்து இருக்கிறதுனால ஓகே, ஒரு 90% சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பையனோட ஜாதகம் 100% பாப ஜாதகம் தானே, அப்போ ஏன் சேர்த்து வச்சிங்க? நீங்கள் ஜோதிஷம் படிக்கிறீங்க அப்படி சொன்னீங்க. அவர் சொன்னார், நான் 4-5 வருஷமாக படிக்கிறேன் அப்படி சொன்னார். அதனால தான் இந்த மாதிரி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சுவாமி, ஜாதகத்தில் ஃபஸ்ட்டில் அவர் சொன்னது பொண்ணோட பையனோட ஜாதகத்தில் 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு, லக்னத்தோட 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கு, அதே மாதிரி 2ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கு. அதனால ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாயும் சூரியனும் பார்வை இருந்தால் கூட, செவ்வாய் சூரியன் புதன் இது பார்வை இருந்தால் கூட அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு, குரு பார்வை இருந்தால் எல்லாம் சரியாகும் அப்படித்தானே சாஸ்திரம், அதை நம்பித்தான் நாங்கள் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. ஆனால் பலம் இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவரிடம் சொன்னேன், உங்களுக்கு ஜோதிஷம் தெரியும் என்று சொன்னதுனாலே அந்த சாஸ்திரங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்கோ. இந்த ஒன்று, குருவுக்கு 10ஆம் இடத்தில் பார்வை கிடையாது. அப்போ குரு இங்கே இருக்கு இல்லையா, அங்கேருந்து 1, 2, 3, 4 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது, அவர் சொன்னது கரெக்ட். 6, 7, 8, 9 10ஆம் இடம்னு சொல்லும்போது தான் லக்னத்தோட 7ஆம் இடம் ஆகிறது, அங்கே குரு பார்வை இல்லை. குருவுக்கு தான் எடுக்கப்பட்ட இடத்துல இருந்து 7+5லேயும் 9லேயும் தான் பார்வை இருக்கு. அப்போ குரு இங்கே இருந்து இது 7ஆம் இடத்தில் பார்வை இருக்கிறது, 5ஆம் இடத்தில் பார்வை இருக்கிறது, +9ஆம் இடத்தில் தான் பார்வை இருக்குமே தவிர 10ல் பார்வை கிடையாது. ஆனால் அது ஒன்றும் அல்ல. இதில் பிரச்சனை என்ன என்றால், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10ஆம் இடத்துல ஜாதகத்தில் இருக்கு குரு, அதில் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த குருவோட வீட்டில், அதாவது இது தனுசு குருவோட ராசியிலே, அதாவது குருவோட வீட்டில் ராகு இருக்கிறது, அதுதான் பிரச்சனை. அதாவது ராகு எந்த ராசியில் இருக்குறதோ அந்த ராசியோட அதிபன் ராகுவோட பலம்தான் செய்யும். புரிஞ்சிருக்கா? அதாவது ராகு எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்கு அதிபன் ராகுவோட பலம்தான் செய்யும். அப்போ இங்கே வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு ராகுவோட பலம்தான் செய்கிறது. அது மட்டுமல்ல, அப்ப என்னாச்சு, அந்த குரு ரெண்டாம் இடத்தில் பார்வை இருந்தாலும் அதுக்கு பலன் இல்லை. பிளஸ் இது ஏழாம் இடம், ஏழாம் இடத்துக்கு அதுவனாக இருக்கப்பட்ட சுக்கிரன் லக்னத்தோட 12ஆம் இடத்துல இருக்கு, விரய ஸ்தானத்துல இருக்கு. விரய ஸ்தானம்னா செலவு, அதாவது சேர்ந்து இருக்காது, ஒழிய போகும் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே ஏழாம் பாபாதிபன் 12ஆம் இடத்துல இருந்தால், அவன் கல்யாணமாயிருந்தால் வைஃபு அவனை விட்டு போகும், பிரிஞ்சு போகும்னு அர்த்தம். அதே மாதிரி பொன் ஜாதகத்தில் அப்படித்தான், ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போகும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, இவருக்கு வந்து 7ஆம் இடத்துல சூரியன் பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது, புதன் வந்து பாபக்ஷேத்திரத்தில், விருச்சிக ராசின்னு சொன்னால் செவ்வாயோட வீடு, பாபக்ஷேத்திரத்தில் பாபியோடு சேர்ந்தால் புதன் பாபியாகும். புதன் வந்து நபும்சக கிரகம் அப்படின்னா அர்த்தநாரி கிரகம். சுபக்ஷேத்திரத்தில் இருந்தால், சுபனோடு சேர்ந்திருந்தால் சுப கிரகமாக பலம் செய்யும். பாபக்ஷேத்திரத்திலோ பாபியோடோ சேர்ந்திருந்தால் அது பாபியாய் மாறிவிடும். சுருக்கமா 7ஆம் இடத்தில் வந்து 3 பாப கிரகங்கள் தரிசனம் இருக்கு. 7ஆம் பாபாதிபன் 12ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இந்த பொண்ணை அல்ல, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவன் டிவோர்ஸ் பண்ணத்தான் செய்யும். பிளஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணும், பிளஸ் இன்னொரு கல்யாணம், அட்லீஸ்ட் ஒரு 3 கல்யாணமாவது அவனுக்கு நடக்கும். அப்படித்தான் இந்த ஜாதகம். 4 கல்யாணம் வரைக்கும் இதே மாதிரி ஜாதகத்துக்கு, அது ஸ்ரீ ஜாதகம், 4 கல்யாணம் வரை நடந்த ஜாதகம் இங்கே வந்திருக்கு. அப்போ ஜாதக பிரகாரம் இந்த நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும், கட்டங்கள் தம்மில் உள்ள பொருத்தம் இருந்திருந்தாலும், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருந்தால்தான் சரியாக உள்ள பொருத்தம் இருக்கா இல்லையா, லைஃப் லாங் ஹாப்பினஸ் வாழ்க்கையில இருக்குமா அப்படின்னு தெரியும். இனி ஒரு விஷயம் இந்த ஜாதகத்திலே இருக்கு. இவருக்கு வந்து 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறது, அங்க ராகு பார்வை இருக்கிறது. இனி கல்யாணமாய் பிரியணும்னா ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? கல்யாணமாய் பிரியணும் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும். இங்க என்ன காரணம்னா, இந்த ஜாதகம் பாருங்கோ, பொண்ணு ஜாதகம் வந்து சுக்கிரன் உச்சம், காம உணர்ச்சி அதிகம் உள்ளவள். சுக்கிரன் உச்சமாக இருந்தால் காம உணர்ச்சி அதிகம். அதே மாதிரி லக்னத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட புதன் இங்க நீச்சமா இருக்கு, பிளஸ் வீணசங்கம் சேர்ந்திருக்கு. அப்போ நீச்சபங்க ராஜயோகம், லக்னாதிபன் நீச்சபங்க செய்திருக்கு, நீச்சபங்க ராஜயோகம். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சனி அஷ்டம 9ஆம் இடத்துல சொட்சேத்திர பலவானாக இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தாச்சுன்னா இந்த ஒரு பலம் கொண்டே சொல்லலாம், சுக்கிரன் ஜாதகத்தில் உச்சமாக இருந்திருந்தாலே காம உணர்ச்சி அதிகமாக உள்ள ஆள் அப்படின்னு அர்த்தம். பொண்ணாயிருந்தாலும் புருஷனாயிருந்தாலும் அப்படித்தான். ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது எப்பவும் பொண்ணோட ஜாதகத்தை விட புருஷனுக்கு அந்த காம உணர்ச்சி அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் சாஸ்திரியமா ஜோதிஷம் படித்தவாளுக்கு தான் தெரியும். நீங்க ஒரு பொண்ணை எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? உங்க வீட்டில் கிடைக்காதது ஒண்ணு கிடைக்க வேண்டும், அதுக்கு தான் இல்லையா? பொண்ணோட பிறந்த வீட்டில் கிடைக்காதது என்னது? காமசாந்தி தான் கிடைக்காது, அது அடுத்த வீட்டுக்கு போகணும் இல்லையா? அப்போ அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அந்த காமசாந்தி உண்டாக்கக்கூடிய பவர் அவனுக்கு இருக்கா, இவரோட ஹஸ்பண்டுக்கு இருக்கா, அது கூட பார்க்கணும். எப்பவுமே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அதுக்காகத்தான், காமசாந்தி உண்டாக வேண்டும், அதுதான் முக்கியம். இது வந்து வால்சியாயன மகர்ஷியோட காமசாஸ்திரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே சொல்லியிருக்கிறது, ரொம்ப வியக்தமாகவே சொல்லியிருக்கிறது, எப்படி உள்ள ஜாதகங்கள் எப்படி சேர்க்க வேண்டும் அப்படின்னு. அது வேற விஷயம், இன்னொரு நாள் சொல்லுவோம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமம் 8ஆம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம், செக்ஷுவல் பிளேஸ். அந்த அஷ்டமத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட புதன் லக்னத்திலே ஆல்ரெடி புதன் நபும்சக கிரகம் அப்படின்னு சொன்னேன். 8இல் புதன் இருந்தாலோ இல்லை 8ஆம் பாபாதிபன் புதனாக இருந்தாலோ அவனுக்கு காம உணர்ச்சி கம்மியாக இருக்கும். பிளஸ் அந்த 8ஆம் இடத்துல வந்து ராகு வர பார்வை இருக்கிறது. ராகு சூரியன் சனி செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகம். இது மட்டுமல்ல, இவனுக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும், अदोनो अष्टकवर्ग पाता तान तरीके जादकपड़ी आक्सीडेंटल इरुपो अब जातक सुल्हु आना अंत वो केकाम अंत मैटर ना अंत डीपा अगल अब इत जातक अंत डिवोर्स केसुक्कु मुख्यमागा कारणम इवनुक्कु पोन्ने पिडिक्कादनाल अल्ल इवनुक्कु पोन्ने पिडिक्कुम आना सेक्सुअली अवले सैटिस्फाई पन्नकूडिय पवर अवनुक्कु इल्ल अदनाल एन्न पण्रा प्रच्चनैगळ उरुवाक्किरदु एप्पोवुम आण्गळ अप्पडित्तान एंद आम्बिलैयुम एनक्कु सेक्सुअल पवर कम्मिया इरुक्कुन्नु ओत्तुकोल्ल माट्टांगा அதுக்கு என்ன பண்ணுவாங்க தேவையில்லாம வீட்டிலே பிரச்சனைகள் உருவாகும் வைஃப் கிட்ட சண்டை வழக்கு எல்லாம் உண்டாகும் முக்கியமா ஈவினிங் ஆகும்போது இது அங்க இதுதான் நடக்கிறது நான் கேட்டேன் அந்த பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் ஆன்லைன்ல தான் எங்க வரலை இந்த தாராளமா பேசுங்க அப்படினா ஆனா கண்டிப்பா அவங்க ரூம்ல மத்தவங்க இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது அப்ப நான் கேட்டேன் உண்மையிலே உங்களோட வீட்டுக்காரருக்கு உங்களை பிடிக்காதா अदल सर पिड़म स्वामी सब ना रोम अनपा पासमो अम्मा सहोद यार मामियाार संडेलिया अब संडे उंडा अब कल रोम अनपा पासमा अब डिवोर्स केस रे वर्षमा कोर्ट्टुक्कु वर्रदे इल्ले वेंडान्नु सोल्रदु इल्ले वेणुन्नु सोल्रदु इल्ले ऐन अप्पडिन्नु केट्टान अप्प अंद पोन्नु सोन्नार स्वामी अंत विषय इंट्रस्टे अंत विषय इंट्रस्टे अभी और आड़ स्वामी प्रयोजन नानूं वो चिन्ह ना आरोग्यम आना अंत फिजिकल रिलेशन इंट्रस्ट अभी केस कोर्ट्टुक्कु अब अ பிரிஞ்சு போகவும் மாட்டார் கூட இருந்து பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்றாங்க அப்ப பாருங்க இந்த ஜாதகத்திலே பொருத்தம் பார்த்தவர் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை என்னாச்சு அபூர்வ ராஜயோகம் பொண்ணுக்கு இந்த லக்னத்திலே இருந்து 7ஆம் இடத்திலே வீனஸ் சுத்தமாக இருந்தால் அது மாலவ்ய யோகம் அப்படி சொல்வாங்க பஞ்சமகாபுருஷ யோகத்திலே உள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான யோகம் தான் மாலவ்ய யோகம் प्लस नीच पंगराजयोगम अदे मादिरी गुरुविलेंदु पत्तिल चंद्रन गजकेसरी योगम इदेल्लाम ज्योतिषत्तिल उल्ल अपूर्व राजयोगंगल तान इप्पड़ी एल्लाम इरुंदुम उद्योगम अलगु पडिप्पु इदेल्लाम इरुंदुम वाळ्कै सीरडिंजु पोच्चा इदुक्कु यार कारणम एदो ओरु ज्योतिषी तान कारणम अप्प अवर सोल्लिरुक्कणुम इदु वेंडाम इदु लव मैरेज अल्ल अरेंज मैरेज तान इत वाम इत नल्लदल्ले अब अदारी इवर अदावदु पय्यनोड पेरेंट्स काम उणर्ची एव्वलवु वायप्पिल्लै नम्म पय्यनुक्कु सेर्ंद ओरु पोन्नु दाना इदु अप्पडिनु नल्ला अवंगलुम कंडिप्पा पोरुत्तम पार्त्तिरुप्पांगा इल्लैयो रेंडु वीट्टुकारुम पोन्नोड वीट्टिल उल्लवंगलुम पय्यनोड वीट्टिल उल्लवंगलुम पोरुत्तम पार्त्तिरुप्पांगा अप्प अवंगलुम अदावदु पय्यनोड पेरेंट्सुम नल्ल ओरु आचार्यने पार्त्तिरुंदाल शास्त्रीयमा ज्योतिषम तेरिंज ओरु आळे पार्त्तिरुंदाल अवर सोल्लुवार अय्यो उंगा पय्यनुक्कु इप्पडी माइनस इरुक्कु अप्प अदुक्कु तगंदपडी उल्ल पोण्णु तान नम्म पार्क्कणुम अप्पडी सोल्लुवांगा इदुक्कु ज्योतिषत्तिले ध्वज स्तंभनम अप्पडी सोल्लुवांगा इंद मादिरी उल्ल जातकत्तिले ध्वज स्तंभनम अप्पडी सोल्लुवांगा அது இப்படி பப்ளிக்கா சொன்னா நல்லா இருக்காது அதனால நான் சொல்ல விரும்பலை அப்ப சுருக்கமா அவருக்கு என்ன காம உணர்ச்சி கம்மி இல்லேனல்ல இல்லாத மனுஷன் இல்ல எல்லாருக்கும் இருக்கும் அது கம்மியாக இருக்கு அப்ப என்ன பண்ணனும்னா அதுக்கு தகுந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி உள்ளவருக்கும் கல்யாணம் பண்ணனும் இல்லையா வாழணும் இல்லையா அப்ப அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் கல்யாணம் பண்றது காம சாந்தி உண்டாகிறதுக்காக தான் முக்கியம் அதுதான் அப்ப அது உண்டாக வேண்டுமானால் சேர கூடியது சேர வேண்டிய இடத்தில் சேர வேண்டும் சேர வேண்டிய விதத்தில் சேர வேண்டும் 25 வோல்டேஜ் வர இடத்துல 100 வாட் பல்பு போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா அது தெரியாது வோல்டேஜ் அங்க 25 தான் இருக்கு 100 வாட் பல்பு போட்டால் தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே அவருக்கு 25 தான் வோல்டேஜ், இது மோர் தென் 100%. அப்போ என்ன ஆகும்? ஈக்குவல் ஆகாது. இப்போ பொருத்தம் பார்க்கும் பொழுது அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையனோட ஜாதகம் வரும்போது இதெல்லாம் பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த ஜாதக பிரகாரம் இவ்வளவு யோகங்கள் எல்லாம் இருந்திருந்தா கூட ரெண்டிலே இருக்கப்பட்ட மானி செவ்வாய் இந்த ஜாதகத்திலே கொஞ்சம் மைனஸ் இருக்கத்தான் செய்யுது. புருஷ ஜாதகத்திலே மட்டுமல்ல, இந்த ஜாதகத்திலேயும் ரெண்டாம் இடத்துல இருக்கப்பட்ட மானியும் செவ்வாயும் புனர்விவாக யோகத்தை காட்டுறது. அப்படின்னா புனர்விவாகம்னா ஒரு கல்யாணம் ஆகணும், ப்ராப்ளமாகி பிரிஞ்சு போகணும், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் நடக்கணும். அப்போ 100% இப்போ இந்த பொண்ணோட ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி இது பிரிஞ்சா தானே அடுத்த கல்யாணம் நடக்கும், புனர்விவாகம் நடக்கும். அப்போ 100% பொண்ணோட ஜாதகம் அங்கே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க இந்த ஹஸ்பண்டு வேண்டாம், அவன் யூஸ் இல்லை, அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டார். இதுக்கு ஒன்றும் பரிகாரமே கிடையாது. பரிகாரம் எல்லா வியாதிக்கும் பரிகாரம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. பர்போ பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பெருசு பெருசு ஆயிரக்கணக்கு கட்டிட்டு இருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கு ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கட்டுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டும்போது கூட இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு மோர்ச்சரி இருக்கும் இல்லையா? எதுக்கு அது? அங்கே ட்ரீட்மெண்ட்டு பலிக்காமல் இறந்து போகப்பட்டவனோட பாடி டெம்பரரியாக வைக்கிறதுக்கு தான் அந்த மோர்ச்சரி. 90% ஹாஸ்பிட்டலே இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டு பலிக்காதது அந்த ஹாஸ்பிட்டலோட குழப்பமோ, டாக்டரோட குழப்பமோ, மெடிசினோட குழப்பமோ அல்ல, அவனோட ஆயுஷ் அங்கே முடிஞ்சு போகிறது. அப்போ அதே போல் எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் இருக்குது என்று சொன்னால் அது உங்களை ஏமாத்துறது தான். அப்படி கிடையாது. இந்த மாதிரி உள்ள ஜாதகங்களுக்கு பரிகாரம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. இவர் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு பரிகாரம், டிவோர்ஸ் பண்ணி இவர் பிரிஞ்சு போக வேண்டும். அவனோட ஜாதகத்துக்கு தகுந்தபடி அந்த செக்ஷுவல் பவர் உள்ள ஒரு ஸ்திரீ ஜாதகத்தை தேடி எடுக்க வேண்டும். எப்பவும் புருஷ ஜாதகத்தில் உள்ள அந்த உணர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கணும், பொண்ணோட ஜாதகத்தில் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கும். அது தெரிய வேண்டுமானால் சாஸ்திரியமாக ஜோதிஷம் படித்த ஒரு ஆள்கிட்டே போக வேண்டும். இங்கே சூரியமங்கலத்தில் யார் பார்க்க வந்திருந்தாலும் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க. அது ஃபார்ம் கொடுக்கும், அவர் அது ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அது இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உண்டும். ரொம்ப வருஷ காலம் அப்படி ஆயிரக்கணக்கு இங்கே இருக்காது. ஒரு 1000 ஆகும்போது அது ஒரு புக்கு மாதிரி பண்ணி வைக்கிறது. அப்படி இப்போ ஒரு 2700 நம்பர் இந்த பொருத்தம் பார்த்த ஜாதகங்கள் இருக்குது. நம்ம இங்கே இங்கே ஒரு என்ன சொல்ல, இங்கே உங்கள் கிளைண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே வரப்பட்ட அந்த மெம்பர்ஸை அவங்க பொருத்தம் பார்த்துட்டு இங்கே இருந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு 2700 பேரோட ஜாதகங்கள் வரைக்கும் இங்கே இருக்குது. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம், இல்லை அவங்க மறுபடி வரும்போது கேட்போம், எப்படி இருக்குது உங்களுடைய ஃபேமிலி லைஃபு? நல்லா இருக்குது சாமி, சந்தோஷமாக இருக்குது சாமி அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. தவிர ஐயோ அது பிரச்சனையாக இருக்குது சாமி, விரிஞ்சு போச்சு சாமி அப்படி இது வரைக்கும் ஒரு ஆள் சொன்னதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்றால் பொருத்தம் பார்க்கும்போது நிதானமாக அஷ்டக வர்க்கம் இதெல்லாம் எடுத்து பொருத்தம் பார்க்குறோம். பொருத்தம் இல்லை என்றால் இல்லை, அடித்து சொல்கிறோம் எந்த காரணத்தை கொண்டு இது வேண்டாம் அப்படின்னு. ஓ, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆச்சாரியன் தேவை இருக்குது. ஏனென்றால் ஜோதிஷம் என்று சொல்லப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்தாச்சுன்னா அந்த எக்ஸ்ரே பார்த்து அதோட ப்ளஸ்ஸும் மைனஸும் சொல்லப்பட்டது ஒரு டாக்டர் தானே இல்லையா? எக்ஸ்ரே உங்களோட இதுதான், ஆனால் அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸு சொல்லப்பட்டது ஒரு டாக்டர். ஏனென்றால் அவர் அந்த சாஸ்திரம் படிச்சிருக்கு, வைத்திய சாஸ்திரம் படிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களோட டெஸ்டினியோட ஃபோட்டோ காப்பி தான் உங்களோட ஜாதகம். உங்களோட லைஃப் ஃபுல்லாக அதிலே இருக்குது. அது படித்து அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸு சொல்ல வேண்டுமானால் சாஸ்திரியமாக அது படித்த ஒரு ஆச்சாரியன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இருக்கிறது. ஏனென்றால் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்பட்டது வாழ்க்கையின் வழிகாட்டி தான். அது உங்களுக்கு நல்ல வழி காட்டட்டும். ஜெகத் மாதா மகாதேவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வ அபீஷ்ட சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.